அல்லாஹ்வுடைய செல்லமுடைய பெரிய தந்தை மரணப்படுக்கையில் கிடந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு துடியாய் துடித்தார் என்ற அதேசங்களை நீங்கள் படிக்கவில்லை அன்பான சொல்களே. அல்லாஹ்வுடைய தூதர் துடிக்க என்ன காரணம்? அதுவரை அவரோடு வாழ்ந்தவர் தானே. மரணப்படுக்கையில் சக்கராத்துடைய வேதனையில் உயிர் பிரிகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுக்கு அருகிலே போய் நின்று கொண்டு தாடி நினையக்கூடிய அளவுக்கு தேம்பி தேம்பி அழுது ஒன்றை மட்டுமே திரும்ப திரும்ப சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெரிய தந்தையே, வக்கூலு லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை மட்டுமே சொல்லுங்கள். அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக வேண்டி மன்றாடுவேன், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுவேன், அல்லாஹ் என்னை தடுக்கின்றவரை உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வேன், இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே சொல்லுங்கள் என்றார்கள். புழுவாய் துடித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வார்த்தையினுடைய மகத்துவம் என்னன்பார்ந்தவர்களே, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடித்தார்கள்? அபூஜஹில், உத்துபா, சைபா, உமையா எல்லோரும் அபூ தாலிபுக்கு அருகிலே நின்று கொண்டு சொன்னார்கள், மரண நேரத்தில் முஹம்மதை பின்பற்றி நம்முடைய பாரம்பரியத்திற்கு ஒரு கேவலத்தை உண்டாக்காதே அபூ தாலிப், நாம் இதுவரை எந்த மார்க்கத்தில் இருந்தோமோ முன்னோர்கள் மூதாத்தியர்கள் கண்ட வழிதான் நம்முடைய வழி. முஹம்மது ஏற்றுக்கொள்ளாதே, நம்முடைய குடும்பத்தை கேவலமாக பேசுவார்கள், நம்ம பாரம்பரியத்தை நினைத்துப்பார் என்றெல்லாம் அபூஜஹில், உத்துபா, சைபா இன்னொரு புறம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு புறம், என்னை வளர்த்தியவர் அல்லவா நீங்கள், தாயும் தந்தையும் இல்லாத என்னை பராமரித்தவர் அல்லவா நீங்கள், என்னோடு எல்லா வகையிலும் நான் யார், எப்படிப்பட்டவன், என்னுடைய கொள்கை என்ன, நான் உண்மை பேசக்கூடியவனா பொய் பேசக்கூடியவனா எல்லாம் அறிந்தவர் அல்லவா நீங்கள், நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள், உங்களை நான் அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்ற முயற்சி செய்வேன் என்றார்கள். கடைசி வரை அல்லாஹ்வுடைய தூதர் நிகழ்த்திய போராட்டத்தில் பயனளிக்காமல் அபூ தாலிப் பழைய கொள்கையிலேயே இறந்து போனார். இன்றைக்கு கூட நிறைய பேர்கள் உண்டு, பெரிய பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் உண்டு, எல்லோருக்கும் சரியும், கபர் வழிபாடு கூடாது, மௌலூர் ஓதுவது கூடாது, தேவையற்ற விக்ரிகள், அல்கா கமிட்டிகள் கூடாது, உருசுகள் நடத்துவது கூடாது, சந்தன உருசுகள் நடத்துவது கூடாது, எல்லா குடும்பத்தார்களுக்கும் தெரியும். வெளியே தெரிந்தால் குடும்ப மானமரியாதை என்னாவது, பாரம்பரியம் என்னாவது, சமூகம் என்ன சொல்லும்? இப்படி நிறைய அபூ தாலிபுகள் இன்றும் இந்த மனித சமூகத்திலே உண்டு. சத்தியத்தை தெரிந்தும் அதனை ஏற்க மறுத்து நடக்காத அபூ தாலிபுகள். மரணப்பட்டு போனார் அபூ தாலிப். அல்லாஹ்வுடைய தூதர் மனசிலே உன்னை நினைத்துக் கொண்டு வெளியே வந்தார். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது அல்லாஹ் என்னை தடுக்கின்ற வரை, அல்லாஹ் என்னை கண்டிக்கின்ற வரை, தடுக்கின்ற வரை எனது பெரிய தந்தை அபூ தாலிபுக்கு நான் பிரார்த்தனை செய்தே தீருவேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது சொல்லிக் கொண்டே வந்தார். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். என்ன ஆயத்தை இறக்கினான்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து மரணித்து போன யாருக்கும் பிரார்த்தனை செய்கின்ற ஒரு உரிமை இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கினான். அத்தோடு முடிந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் என்னை பெற்றெடுத்த எனது தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி மறுத்து விட்டான். யாருடைய தாய், யாருடைய தந்தை? வமா அர்சல்நாக இல்லா ரஹமத்தில் ஆலமீன், இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட மிகப்பெரிய அருள்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, லக்கத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கெல்லாம் முன்மாதிரி. லக்கத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கெல்லாம் முன்மாதிரி. அவரை நான் பொருந்திக் கொண்டேன், மறுமையில் அல்லாஹ் என்னுடைய அனுமதியோடு நல்லவர்களுக்கு அவர் பரிந்து பேசுகிற தகுதியை பெற்றார் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தை. அவர் நபியாவதற்கு முன்னதாகவே மறந்து மரணித்து போய்விட்டார்கள். இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாறாக நடந்து மரணித்தார்கள். அவர்களுக்கு இஸ்லாம் என்னவென்றே தெரியாமல் மரணித்து போனார்கள். அவர்களும் நரகம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சோர்களே, ஏகத்துவம் என்பது நம்முடைய உயிர் நாடி அன்பார்ந்த சொற்களே, என்றைக்கும் அதை விட்டு நாம் தொடர்புடர்ந்து விடவே கூடாது. குறைசிகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள், முஹம்மதே இந்த பிரச்சாரத்தை விட்டு விடுங்கள், நமக்கு மத்தியில் என்ன சமரசம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். என்ன சமரசம்? நாங்கள் வணங்குகின்ற லாத்து உஸாவை ஒரு வருட காலம் நீங்களும் வணங்குங்கள், நீங்கள் சொல்லுகிற அல்லாஹ்வை நாங்களும் வணங்குகிறோம், இந்த சமரசத்துக்கு தயாரா? அல்லது ஒரு ஆறு மாதம் நீங்கள் எங்களுடைய லாத்து உஸாவை வணங்குங்கள், நாங்கள் அந்த அல்லாஹ்வை வணங்குகிறோம். அல்லது ஒரு மாத காலம், ஒரு வார காலம், ஒரே ஒரு நாள், குறைந்தபட்சம் லாத்து உஸாவை நீங்கள் ஏசாமல் பேசாமல் இருந்தால் போதுமே, அந்த சமரசம் செய்வோமா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத் வலா அனா ஆபிதும் மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபத் லக்கும் தீனுக்கும் வலியதீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வணங்குகிற தெய்வங்களை நான் ஒருபோதும் வணங்கவே மாட்டேன். நான் வணங்குகிற அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. மீண்டும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் வணங்குகிற தெய்வங்களை நான் வணங்கவே மாட்டேன். நான் வணங்குகிற அல்லாஹ்வை நீ ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களது மார்க்கம் உங்களுக்கு, எனது மார்க்கம் எனக்கு. நீங்கள் சொல்லுகிற இந்த சமரசம் சொர்க்கத்திற்கு மனிதனை தடுத்து விடுகிற சமரசம், நரகத்திற்கு மனிதனை அழைத்து செல்கிற சமரசம். இணை வைத்தலில் மட்டும், சிறுக்கான காரணகாரியங்களில் மட்டும் எந்த ஒரு சமரசமும் என்றைக்கும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அன்பா அந்த சோர்களே. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிஸுல்மின் உலாயிக லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன். யார் ஈமானோடு அநீதியை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றார்கள், அவர்கள் நேர்வழியிலே வாழ்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஈமானோடு அநீதியை கலப்பது என்றால் என்ன அன்பார்ந்த சொர்களே? இன்ன சிற்கல ஸுல்மன் அலீம், அநீதிகளில் மிகப்பெரிய அநீதி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. உங்களுடைய ஈமானோடு இணை வைத்தலை கலக்காதவரை நீங்கள் ஹிதாயத்திலே இருப்பீர்கள், நேர்வழியிலே இருப்பீர்கள், வெற்றி பெற்ற கூட்டத்தில் இருப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்ன சிற்கல் அல்லுல் முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிமார்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், மக்களை அழைத்து அல்ல, நபிமார்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்களை அழைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலக்கது ஊகிய இலைக்க வயலல்ல தீனமின் கபிலிக். நபியே, உமக்கும் உமக்கு முன்னால் நான் அனுப்பிய இறை தூதர்களுக்கும் நான் இட்ட கட்டளை என்ன தெரியுமா நபியே? லயின் அஸ்ரக்த லயஹபத் அமலுக வனத்தகுன மினல் ஹாசிரீன். நீங்கள் என்னுடைய நபியாக இருக்கலாம், நீங்கள் எனக்கு இணை வைத்தாலும் உங்களுடைய நன்மையான அமல்களை அழித்து நாசமாக்கி உங்களை கேவலப்படுத்தி விடுவேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான் நபிமார்களை, அன்பார்ந்த சோர்களே. இன்னல்லாஹ லா யஃஸிரு அன் யுஸ்ரக பிஹி வ யஃஸிரு மா தூன தாலிக லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான், யாராக இருந்தாலும் சரி. இணை வைக்காத ஏனைய பாவங்களை யாரு செய்தாலும் நான் நாடினால் அவர்களை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இணை வைத்தல் என்பது அவ்வளவு பெரிய கர்ண கொடூரமான ஒரு பாவம். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து சொல்லும் பொழுது, வமயுஸ்ரிக் பில்லாஹி மயுஸ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹி ஜன்னா. யார் எனக்கு இணை வைத்து விட்டார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம், ஏகத்துவவாதிகளுக்கு நரகம் ஹராம், ஏகத்துவத்திலிருந்து தடம் புரண்ட மக்களுக்கு சொர்க்கம் ஹராம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாகவே சொல்லிவிட்டான் அன்பார்ந்த சொல்லி. ஆகவே இதுவரை நாம் பார்த்த வகுப்பில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏகத்துவத்திற்கு எதிராக நிகழ்த்திய போராட்டத்தை போல நாமும் இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்ட நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும். இணை வைத்தலுக்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிகழ்த்திய அந்த போராட்டத்தை போல நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் போராட்டம் நடத்த வேண்டும். அந்த போராட்டம் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு எதிராக இருந்தாலும், சமூகத்திற்கு எதிராக இருந்தாலும், நண்பர்களுக்கு எதிராக இருந்தாலும், ஏன் இந்த நாட்டுக்கே எதிராக இருந்தாலும் நாம் இந்த ஏகத்துவ போராட்டத்தை தொடர்ந்து நாம் நிகழ்த்தியாக வேண்டும். துண்டு பிரச்சாரத்தின் மூலமாக, வால் போஸ்டர்களின் மூலமாக, மேடை பேச்சுக்களின் மூலமாக, மாநாடுகளின் மூலமாக, அரங்கு நிகழ்ச்சிகளின் மூலமாக, தனிநபர் பிரச்சாரங்களின் மூலமாக, பள்ளி வாயில்களின் மூலமாக, இந்த போராட்டத்தை பிரச்சாரத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் துவங்க வேண்டும் என்கிற ஒரு பாடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கால பாடத்திலிருந்து நமக்கு கிடைத்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டாலும் நம்முடைய முதற்கட்ட பிரச்சாரம் மக்களை லா இலாஹ இல்லல்லாஹுவின் பக்கம் அழைப்பதாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை 13 ஆண்டு காலமும் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரச்சாரம் ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைப்பது, அதுதான் நம்முடைய தலையாய கடமை, அதுதான் நம்முடைய ஜம்மிய தாஹிரில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டுடைய நோக்கம் லட்சியம். இதுவரை அதுதான், இனிமேலும் அதுதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்படியானால் அல்லாஹ் ஒன்று, வேதம் ஒன்று, தூதர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். தூதர்கள் நிறைய பேர்கள் வந்து இந்த மார்க்கத்தை சொன்னார்கள். பிறகு எப்படி இந்த மனித சமூகத்தில் மதங்கள் உருவானது பார்க்க வேண்டுமா இல்லையா?
எப்படி பிறகு இந்த மனித சமூகத்தில் கடவுள்கள் உருவானது? எப்படி இந்த மனித சமூகத்தில் பல பிரிவுகள், பல மதங்கள், பல ஜாதியினர்கள் இந்த மனித சமூகத்தில் ஏன் உருவானார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வாஹிர தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.